உயிருக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் என்று பாடிய பாவேந்தர் பிறந்த இப்புதுவை மண்ணினுடைய இந்த வார சிறப்புகளை எடுத்துரைக்க வருகிறது புதுவை களஞ்சியம். புதுச்சேரி சட்டசபைக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டோர் பதவியேற்ற காட்சிகளையும், புலம்பெயர்ந்த தமிழர்களின் வாழ்வியலை பற்றி நடைபெற்ற ஆய்வரங்க காட்சிகளையும், உணவு கட்டுப்பாடு குறித்து நடைபெற்ற கருத்தரங்க காட்சிகளையும் தான் இந்த வார புதுவை கதிர்பகுதியில் காண இருக்கின்றோம். புதுச்சேரி சட்டசபை அலுவலகத்தில் சபாநாயகர் சபாபதி அவர்கள் நியமன சட்டமன்ற உறுப்பினர் மூவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள வி பாலன் எனும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். ஜே ஐயனார் எனும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியல் அமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள எம் விஸ்வேஸ்வரன் எனும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியல் அமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். தேங்காய்த்திட்டில் இயங்கி வரும் திரு பச்சையப்பன் செவித்திறன் குறைவுடையோர் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியில் பழங்கள், காய்கறிகள் கொண்டு மாணவர்களின் கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்ட கலை பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. உணவே மருந்து என்பார்கள். இன்றோ கண்ட உணவுகளையும் உண்டு
பல நோய்களை பெற்றோரே நாட்டில் பலராக உள்ளனர். இத்தகையதொரு சூழலில் உணவு கட்டுப்பாடு குறித்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் முகமாக புதுச்சேரியில் உள்ள ஆச்சாரிய கலை அறிவியல் கல்லூரி கருத்தரங்கு ஒன்றினை நடத்தியுள்ளது. இக்கருத்தரங்கின் சிறப்பு பொழிவாளர்களாக டாக்டர் நவநீத் செல்வன் அவர்களும் டாக்டர் கோதைநாயகி அவர்களும் வருகை தந்து மாணவர்களுக்கு பல நல்ல ஆலோசனைகளை வழங்கினர். புதுச்சேரி அரசு காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மைய தமிழ்துறை சார்பில் மாரா பூபதி ஆய்வரங்க தொடக்க விழா கல்லூரியின் மைய கருத்தரங்க அறையில் நடைபெற்றது. ஆய்வரங்கத்தின் தொடக்க விழாவிற்கு பட்ட மேற்படிப்பு மைய இயக்குனர் முனைவர் தமிழரசின் தமிழ்மணி தலைமையேற்றார். இவர் பேசுகையில் தமிழ்துறையில் நடைபெறும் பல்வேறு ஆய்வு பணிகளை பாராட்டி பேசினார். தமிழ்துறை தலைவர் முனைவர் சிந்தானிலா தேவி விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்று பேசினார். இவ்விழாவிற்கு சிறப்புரையாற்ற பிரான்ஸ் நாட்டிலிருந்து வருகை தந்த ஆய்வாளர் சாம்விஜய் பிரெஞ்சு காலனி நாடுகளுக்கு தமிழகத்திலிருந்தும் புதுவையிலிருந்தும் புலம்பெயர்ந்த தமிழர்களின் வாழ்வியலை பெருந்திரை காட்சி மூலம் மாணவர்களுக்கு விளக்கி பேசினார். இதில் மொரிசியஸ், ரியூனியன், சைகோன், பிஜி, மெர்த்தினிக், குவத்தலு உள்ளிட்ட பிரெஞ்சு காலனி நாடுகளுக்கு இடம்பெயர்ந்த தமிழர்களை பற்றியும் அவர்களின் இன்றைய நிலை பண்பாட்டு பரிமாற்றம் குறித்தும் மாணவர்களிடையே கலந்துரையாடினார். நிறைவாக கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மு இளங்கோவன் நன்றி கூறினார். இந்த ஆய்வரங்கத்திற்கு மையத்தில் பணிபுரியும் பல்வேறு துறை சார்ந்த பேராசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள். புதுவையில் வாழும் தமிழறிஞர்கள் ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்துறை பேராசிரியர்களும் மாணவர்களும் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். ஆற்றிய பிரான்ஸ் நாட்டிலிருந்து வருகை தந்த ஆய்வாளர் சாம்விஜய் அவர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களின் வாழ்வியல் குறித்த நிலைப்பாடுகளை நேயர்களுக்காக எடுத்துரைக்கின்றார். கடந்த 3 வருடங்களாக பல இடங்களுக்கு சென்று பார்ப்பதில், குறிப்பாக தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் புலம்பெயர்ந்து வாழ்கிறார்களோ, நானே 35 வருடங்களாக புலம்பெயர்ந்து வாழ்ந்த தமிழன். இருந்தாலும் பலவித தமிழர்கள் பல்லாயிரக்கணக்கான புலம்பெயர்ந்து வாழ்கிறார்கள். குறிப்பாக 250 வருடங்களாக புதுவை நிலத்தில் மாநிலத்திலிருந்து பிரெஞ்சு காலனிகள் சென்றார்கள். அதாவது மொரிஷியஸ், ரெயினியோ, இந்து மகா கடலில் உள்ள தீவுகளான மொரிஷியஸ், ரெயினியோன் போன்ற தீவுகளிலும், பசிபிக் அட்லாண்டிக் கடலில் உள்ள மேற்கிந்திய தீவுகளான பிரெஞ்சு மேற்கிந்திய தீவுகளான குவாதலூப், மர்த்தனிக் என்ற தீவுகளிலும் தமிழர்கள் வாழ்கிறார்கள். அதை மொரிஷியஸிலும் சவுத் ஆப்பிரிக்காவிலும் ரெயிலும் தமிழர்கள் வாழ்கிறார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் 15,000 மைல்களுக்கு அப்பால் மேற்கிந்திய தீவுகளில் தமிழர்கள் வாழ்கிறார்கள் என்ற செய்தி உங்களுக்கு தெரியவில்லை. பள்ளிக்கூடங்களும் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. ஆனால் தனிநாயகம் அடிகள் என்பவர் அங்கு சென்று அதை ஆராய்ச்சி செய்து ஆவணப்படுத்தியுள்ளார். அதை அறிந்த நானும் அங்கு சென்று பார்க்க வேண்டும் என்று இந்த தீவுகளிலும் கடந்த 3 வருடங்களாக பயணம் செய்து வருகிறேன். குவாதலூப், மர்த்தினிக், ரெயினியோ, மொரிஷியஸ் போன்ற தீவுகளில் சென்று தமிழர்களை பற்றி பல செய்திகளை அறிந்து அவற்றை புகைப்படங்களாகவும் காணொலிகளாகவும்
எடுத்து ஆயிரக்கணக்கான படங்களின் முகநூலில் பக்கம் சாம்விஜய் பாரிஸ் என்ற முகநூலிலும் நூற்றுக்கணக்கான காணொலிகளையும் பதிவு செய்துள்ளேன். அவர்கள் அங்கு நல்வாழ்வை தேடி சென்றவர்கள் அங்கு மிகவும் துன்பப்பட்டு வாழ்ந்தார்கள். நாட்டிற்கு வெளியே நாட்டை மறந்து, நாட்டின் உணவை மறந்து, நாட்டின் வாசனையை மறந்து, புது இடத்தில் திரும்பி வர முடியாத ஒரு இடத்தில் அவர்கள் வாழ்க்கையில் துன்பப்பட்டு வளர்ந்து 250 கிட்டத்தட்ட 4 அல்லது 5 தலைமுறைகள் இப்பொழுது வாழ்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் நல்ல நிலைமையில் நிலச்சொந்தக்காரர்களாகவும் பல தொழிற்சாலையின் தலைவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் சந்தித்ததில் மிகவும் விருப்பப்பட்டேன். தனிநாயகடிகள் 1967 வந்து மத்தினி தீவுகள் சென்றபொழுது அங்கு கிட்டத்தட்ட 60 பேர்கள் தமிழ் பேசினார்கள். அவர்கள் தமிழ் தெருக்கூத்து, மாரியம்மன் தாளடு போன்ற பாடல்களை பாடினார்கள். இன்று அவர்களில் ஒருவர் தான் தமிழ் பேசுகிறார். அவருக்கும் 85 ஆகிறது. அவர் இறந்துவிட்டால் பிறகு மர்த்தினி தீவில் 25,000 தமிழர்கள் வாழ்ந்த தீவில் ஒருவர் கூட தமிழ் பேசுவதாக இல்லை. அதற்கான ஆவணங்கள் செய்தால் அவர்கள் தமிழ் அங்கு வாழும் 15,000 தமிழர்கள் தமிழ் கற்க வசதி செய்தால் தமிழ் அங்கு வாழும். கோதலூப் மர்த்தினி போன்ற தீவுகளில் வெகு தூரம் இருப்பதால் அவர்கள் 150 வருடத்துக்கு முன் எப்படி தமிழர் கிராமத்தில் வாழ்ந்தார்களோ அதே போல் வாழ்கிறார்கள். அவர்கள் தந்தை சந்ததிகள் அவர்கள் முன்னோர்களும் தமிழ் பெயர் எழுதப்படிக்க தெரியாதவர்கள். இப்போ எழுக்க சுத்தமாக தெரியவில்லை. ஆனால் மொரிஷியஸ் போன்ற தீவுகளில் தமிழை நன்றாக சொல்லிக் கொடுக்கிறார். தமிழ் பெயர் உள்ள அத்தனை பேர் சிங்கப்பூரில் உள்ளது போல தமிழை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அங்கே கிட்டத்தட்ட 100,000 பேர் தமிழர் சந்ததியை வாழ்கிறார்கள். அவர்களுக்கு அரசு தமிழ் சொல்லிக் கொடுக்கிறது. தமிழ் மட்டுமல்ல தெலுங்கு, கன்னடம், தெலுங்கு, மராத்தி, இந்தி போன்ற மொழிகளும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ரெயினின் தமிழில் அவ்வளவு ஆர்வமாக இப்பொழுதுதான் கிட்டத்தட்ட 300,000 தமிழர்கள் வாழ்கிறார்கள், தமிழர் சந்ததியர்கள். ஆனால் தமிழ் மறுக்கப்பட்டு வந்தது. இப்போ சமீப காலமாக சில முயற்சிகள் நடக்கின்றன. இருந்தாலும் 200,000 பேர், 300,000 பேர் வாழும் தமிழருக்கு நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது. தமிழ் மொழியை மறந்தாலும் தமிழ் கலை பண்பாடு அவர்களை மறக்கவில்லை. இன்றும் அவர்கள் தாங்கள் முன்னோர்கள் வழிபட்ட மாரியம்மன், மணீஸ்வரன், யாழ்முனி, காத்தவராயன், மதுரை வீரன் போன்ற தெய்வங்களை வழிபடுகிறார்கள். மொழி அழிந்தாலும் கலையும் பண்பாடும் அழியில்லை. பறை அடிக்கின்றார்கள். பறைதான் அவர் திருமணத்திலும் சாவிலும் எல்லாம் அது ஒரு புனிதமான இசைக்கருதியாக பறையை கருதுகிறார்கள். அங்கு உள்ள சிறுவர்கள் பறைகள் அடிப்பதை ஆர்வமாக கற்றுக்கொள்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இது இன்னும் இளைஞர்கள் பல மொழி தெரிந்த இளைஞர்கள் ஒரு வருடம் அல்ல 6 மாதம் இந்த நாடுகளுக்கு சென்று தமிழை கற்றுக் கொடுக்கலாம், தமிழ் கலையும் பண்பாட்டையும் பரப்பலாம். அதை அவர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் அதற்காக அவர்கள் எந்த உதவியும் செய்ய காத்திருக்கிறார்கள். இந்த இடம் தான் பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாண்டிச்சேரி. இது ஒரு பிரெஞ்சு இந்திய நிறுவனம். இந்த நிறுவனத்தில் பல துறை தொடர்பான பணிகளும் நடைபெற்று வருது. அதில் ஒரு துறை தான் புகைப்பட ஆவண காப்பகம். இந்த புகைப்பட ஆவண காப்பகத்தினுடைய பணி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில் சிற்பங்கள், பாறை ஓவியங்கள், சமண சமய ஓவியங்கள் உள்ளிட்ட கலாச்சார அடையாளங்களை புகைப்படமாக எடுத்து பாதுகாத்து வருது. இது 1956 முதல் இயங்கி வர ஒரு அற்புதமான துறை. இந்த துறையினுடைய சிறப்பு அம்சங்களை தான் இந்த வார புதுவை மனம் உங்களுக்காக தொகுத்தளிக்கிறது. இதோ ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் பாண்டிச்சேரியில் 150,000 ஃபோட்டோகிராஃபி கலெக்ஷன் இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் பாண்டிச்சேரியில் இருக்கிற கோயில்கள்லேருந்து எடுத்தது. 1956 வருஷம் ஆரம்பித்த இந்த கலெக்ஷன்
இன்றைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை வந்து கோயிலுக்கு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து ரெண்டு செட்டாக பிரிண்ட் போட்டு ஒன்று சப்ஜெக்ட் வைஸும் இன்னொன்று பிளேஸ் வைஸும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து உலகம் பூரா இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஓன் பப்ளிகேஷன்ஸும் இருக்குது. இதில் வந்து தாராசுரம், கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சாவூர், திருவண்ணாமலை 5 வால்யூம் புக்கு, அது தவிர பைரவாவை பற்றி ஒரு சிடி, பாண்டிச்சேரியினுடைய 300 வருஷத்து வரலாறு பற்றி ஒரு சிடி, அப்புறம் தாராசுரம் கோயிலை பற்றி யுனெஸ்கோ எடுத்துக்கிட்ட பிறகு ஒரு தடவை ஒரு திரும்ப ரீடாக்குமெண்ட் பண்ணி ஒரு சிடியாக பண்ணியிருக்கோம் 3500 படங்களோட. இப்போது எங்கள் கலெக்ஷன் வந்து 12 வருஷமாக 2000வது வருஷம் வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துகிட்டு இருந்த 136,000 ஃபோட்டோகிராஃப்ஸு, அதுக்கு பிறகு டிஜிட்டலாக டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த ஃபோட்டோ ஆர்கியூஸில் நாங்கள் வந்து மெயினாக வந்து கோயில்களில் இருக்கக்கூடிய சிற்பங்களையும் ஆர்கிடெக்சர் ஐக்கனோகிராஃபி இந்த மாதிரி விஷயங்களையும் ப்ளஸ் ஆர்கியாலஜிக்கல் மான்யூமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை டாக்குமெண்ட் பண்ணுறோம். இல்லை ராக் பெயிண்டிங்கும் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து முக்கியமாக வந்து கருப்பு வேலையில் தான் நாங்கள் வந்து ஆவணப்படுத்துகிறோம். ஏன்னா அதுக்கு தான் வந்து லைஃப் ரொம்ப அதிகம் கலரில் பண்ணுறத விட. அதனால் கருப்பு வேலையில் வந்து 6x6 அன்ற சைஸில் வந்து ஆசல்பேட் கேமரா மூலிமா வந்து இந்த நெகட்டிவ் எல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 132,000 படம் இருக்குது எங்ககிட்ட. இந்த கருப்பு வேலை புகைப்படங்கள் வந்து ஒரு 50 வருடங்களுக்கு மேலே ஆனதுனால இது வந்து எல்லாம் வீணாக தொடங்கிடுச்சு. அதனால் இது எப்படியாவது டிஜிட்டலைஸ் பண்ணி இதை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக டிஜிட்டலைஸ் ப்ராசஸ் வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி வந்து தொடங்கணும். அப்போ தொடங்கின உடனே அது வந்து ஸ்கேனர் மூலமா டிஜிட்டலைஸ் பண்ணும்போது அது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ்ஸாக இருந்தது. ஒரு 10 வருட காலகட்டத்தில் எங்களுடைய மற்ற வேலைகளோடு நாங்கள் ஆராய்ச்சி வேலைகளோடு சேர்ந்து இதை ஆவணப்படுத்தும் போது ஒரு 20-25,000 புகைப்படங்களை தான் வந்து எங்களால் ஆவணப்படுத்த முடிஞ்சுது. ஆனால் இது வந்து 50 வருடங்களுக்கும் மேலே ஆனதுனால இது ரொம்ப வேகமாக வந்து இந்த நெகட்டிவ்லாம் வீணாகிட்டுருக்கு. அதனால் இதை வந்து எப்படியாவது கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக பண்ணணும். ஸ்பீடாக பண்ணணும்னா மாதம் வந்து பண்ணால் சீக்கிரமாக பண்ண முடியும். ஆனால் வந்து ரொம்ப எக்கனாமிக்காகவும் பண்ணணுன்றதுக்காக இதை யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து புது டைரக்டர் வந்து மிஸ்டர் பியர் கிரார் வந்தோடனே அவர்கிட்ட இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு நியூ மெத்தட் வந்து இன்னோவேட்டிவ் மெத்தடில் வந்து நம்ம வந்து இதை ஸ்பீடப் பண்ண முடியும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும்னு. அப்போ அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை ஒரு சில ட்ரையல்லாம் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் வந்து அதை எப்படி அதை வந்து கொண்டு போகிறது ஃபர்தராக அப்படின்னு யோசிக்கும் போது நாங்கள் வந்து என்ன பண்ணோம், இது வந்து ஒரு ஃபிலிம் ஹோல்டர். இது இந்த ஃபிலிம் ஹோல்டரில் வந்து ஆன்டிஸ்டாட்டிக் கிளாஸோட உள்ள ஃபிலிம் ஹோல்டர். இதில் வந்து ஃபிலிமை வந்து ரெண்டு ஆன்டிஸ்டாட்டிக் கிளாஸ் ஹோல்டர் வந்து நாங்கள் வாங்கினோம். வாங்கிட்டு ஏன்னா இது வந்து ஸ்பீடப் பண்ணணுன்றது மட்டும்தான் எங்களுடைய மோட்டிவ். குவாலிட்டியாக எந்த விஷயத்துலையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கக்கூடாது. அதுக்காக வந்து இதில் 3 ஃபிலிம் வந்து அட் அ டைமில் வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஹோல்டர், 2 ஹோல்டர் வாங்கி அட் அ டைமில் ஒருத்தர் வந்து 2 ஹோல்டர்லேயும் 6 நெகட்டிவை வந்து லோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய வேலை வந்து தொடர்ச்சியாக நெகட்டிவை லோட் பண்ணி கொடுத்துட்ருப்பார். இன்னொருத்தர் வந்து கேமராவுக்கு முன்னாடி உட்காந்து அவர் வந்து ஷூட் பண்ணணும். அதுக்கு வந்து லைட் வந்து ரொம்ப முக்கியமாக, பேக் லைட் வேணும். நெகட்டிவ் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணும்னா இதுக்கு வந்து பேக் லைட் வேணும். பேக் லைட் யோசிக்கும் போது ஜெர்மன்லேருந்து ஒரு பேக் லைட் வந்து ஒன்று ஃப்ளிக்கர் ஃப்ரீ லைட் வந்து அது வந்து அதுவும் இல்லாமல் அது கலர் கரெக்ஷனும் ரொம்ப முக்கியம். கலர் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணும், கலர் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இது மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணும் போது அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஜெர்மன்லேருந்து ஒரு ப்ராடக்டை வந்து இம்போர்ட் பண்ணோம். அது வந்து 5000 டிகிரி கெல்வினோட ஒரு ப்ராடக்ட் கிடச்சிது, ஃப்ளிக்கர் ஃப்ரீயாக. அந்த லைட்டில் பேக் லைட்டை வந்து யூஸ் பண்ணி இந்த ஹோல்டர் வந்து வேறு ஒரு கம்பெனி இது, இந்த ஹோல்டரை வாங்கி இதில் 2 ஹோல்டரை வந்து அட் அ டைமில் போட்டு இதில் 6 நெகட்டிவ் ஒருத்தர் லோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுவார்னா சைமில்டேனியஸாக அந்த பேக் லைட்டில் கலர் டெம்பரேச்சர் கரெக்டட் பேக் லைட்டில் வந்து மேலே பேஸில் வந்து வச்சு மேலே வந்து 36 மெகா பிக்சல் கேமரா. இப்போ வந்து அவைலபிளாக இருக்கக்கூடிய டிஜிட்டல் கேமராவில் இதுதான் வந்து ஹையஸ்ட் ரெசல்யூஷன். இதில் 14-bit ராவில் வந்து நாங்கள் ஷூட் பண்ணுறோம். முக்கியமான விஷயம் வந்து 14-bit ராவில் வந்து ஷூட் பண்ணும் போது உங்களுக்கு ரொம்ப ஹை ரெசல்யூஷன், எந்த விதமான குவாலிட்டி காம்ப்ரமைஸும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதை வந்து நாங்கள் டைரெக்டாக வந்து கேமரா கண்ட்ரோல் ப்ரோ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை வச்சு டைரெக்டாக வந்து கம்ப்யூட்டர்லேயே வந்து டைரெக்டாக ஸ்டோர் பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறோம். இதனுடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து மேனுவலாக இருக்குது. எல்லாமே ஷட்டர் ஸ்பீட் அப்ரோச்சர், கலர் டெம்பரேச்சர், எல்லா விதமான இன்க்ளூடிங் ஃபோக்கஸிங்லேருந்து எல்லாமே வந்து மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணி டைரெக்டாக வந்து நாங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதை வந்து போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணி ஃபைனல் இமேஜாக அவுட்புட் பண்ணி அதுக்கப்புறமா இது வந்து ஆன்லைனில் வந்து நாங்கள் போடுறதா எங்களுக்கு ஐடியா இருக்குது. கூடிய விரைவில் வந்து இந்த படங்கள் எல்லாமே டேட்டா பேஸோடு சேர்த்து ஆன்லைனில் இந்த புகைப்படங்கள் எல்லாமே இருக்கும். அது வந்து யூட்டிலிட்டி வேல்யூ நல்லாயிருக்கும். ஏன்னா வேர்ல்டு வைடு இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் வந்து இப்போ கன்சல்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஃபோட்டோ வேணுன்னும் போது இங்கே வந்து டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறாங்க. இப்போ ஆன்லைனில் போயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே ஆன்லைனில் வந்து எல்லா புகைப்படங்களையும் பார்த்து அது மூலிமா வந்து அவங்க அதனுடைய
உபயோகத்தை வந்து பண்ணிக்க முடியும். அதனால் நிறைய புத்தகங்கள் வந்து வெளிவருது இந்த நெகட்டிவாக யூஸ் பண்ணி. அதனால் தான் இதை வந்து டிஜிட்டைஸ் பண்ணி இதை காப்பாற்றணுன்றதுக்காக தான் முக்கியமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒரு சில புகைப்படங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியில் வந்து எங்கேயுமே இல்லை. சில சிலைகள் வந்து திருடு போயிருச்சு. வெளியில் வந்து புகைப்படங்களே வந்து நிறைய இடங்களில் அக்சஸ் கிடையாது, உள்ளே போய் எடுக்கிறதுக்கான பர்மிஷன் கிடையாது. சில இடங்களில் வந்து சிலைகளே இல்லை. அதனால் இது வந்து ஒன்லி ஒன் அண்ட் ஒன் யூனிக் ஃபோட்டோ ஆர்கேவ்ஸ். இந்தியாவில் வந்து வேறு எதுவும் இந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஆர்கேவ்ஸ் கிடையாது. ஒரு ஒழுங்கான சிஸ்டமேட்டிக்காக ஒரு டாக்குமெண்ட் பண்ணி அதை வந்து ஒரு கேட்டலாக் பண்ணி ஆர்கனைஸ்டாக வந்து நடத்தக்கூடிய ஒரு ஃபோட்டோ ஆர்கேவ்ஸ் இந்தியாவிலே இது ஒன்று மட்டும் தான் யூனிக்காக இருக்குது. டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் சொன்னாக்கா மெயினாக எங்களுக்கு வந்து இந்த ஜெயின் சைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு த்ரூ அவுட் தமிழ்நாடு 480 சைட்டு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறோம். நார்தன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜெயின் கோயில்கள், மதுரை ஏரியாவில் இருக்கிற ஜெயின் ராக் பெட்ஸ், அது இல்லாமல் லூஸ் கல்ச்சர்ஸு த்ரூ அவுட் தமிழ்நாடு மொத்தம் 480 இருக்குது. இது தவிர இந்த ஜெயின் சைட்ஸுக்கு வந்து அவங்களுடைய ஜெயின் ரிச்சுவல்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸு, ஜெயின்ஸ் ரோல் ஃபார் த தமிழ் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டு, அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பாறை குகைகள்லேருந்து மக்களுக்கு என்ன சேவை செஞ்சாங்கன்னு கல்வெட்டு செய்திகள் மூலமாக இருக்கிற செய்திகள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு டிவிடி ரோமாக கொண்டு வரோம். இதுக்கு வந்து பாரிஸில் இருக்கிற ஆர்கஸு, லோக்கலில் இருக்கிற மிஸ்டர் ஆர்கே ஹுக்காமிச்சந்த் ஜெயின், அப்புறம் தீர்த்த சேத்ரா கமிட்டின்னு சொல்லிட்டு ஆல் இண்டியா ஜெயின் கம்யூனிட்டி இவங்கெல்லாம் ஃபைனான்சியல் ஹெல்ப் பண்ணாங்க. இது தவிர பாரிஸ் யூனிவர்சிட்டி 3, பாரிஸ் யூனிவர்சிட்டி 4 இவங்களும் எங்களுக்கு வந்து கொலாபரேட்டர்ஸு. மீதி எல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட் டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்கு. இதோடு சேர்ந்து புத்திஸ்ட் சைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறோம். 120 இடத்துல புத்திஸ்ட்டு ட்ரேசஸ் இருக்குது. மெயினாக லூஸ் கல்ச்சர்ஸ் தான் இருக்குது. எக்ஸப்ட் காவிரிப்பம்பட்டினத்தில் இருக்கிற வந்து அந்த புத்தர் புத்த விகாரம் இடிஞ்சு போனதை எஸ்கவேட் பண்ணியிருக்கிற தவிர மீதி எல்லா இடத்துலையும் புத்தர் சிலைகள் வந்து ஸ்கேட்டர்டாக இருக்குது, சிலைகள் மட்டும்தான் இருக்குது. இது தவிர இப்போ வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களில் இருக்கிற பெயிண்டிங்ஸை பற்றி டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்டிஷ் லைப்ரரி கூட ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறோம். பைலட் ப்ராஜெக்டாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், கள்ளழகர் கோயில், திட்டக்குடி சிவன் கோயில், தர்மபுரி அதியமான் கோட்டையில் இருக்கிற பெருமாள் கோயில், அப்புறம் திருமலையில் இருக்கிற ஜெயின் கேவ், இந்த 5 சைட்டையும் சாம்பிள் சைட்டாக எடுத்து 1 இயருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ப்ளஸ் தமிழ்நாடு முழுக்கும் நாங்கள் வந்து டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். எங்கள் கலெக்ஷன்லேருந்து நாங்கள் பப்ளிகேஷன் பண்ணுறது இல்லாமல் உலகம் பூரா இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் வந்து எங்கள் ஃபோட்டோகிராஃப்ஸ் வாங்கி அவங்களுடைய ஆர்டிகல்ஸு, பிஹெச்டி, எம்ஃபில், புக்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்படி புக்ஸுக்கு யூஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணும்போது எங்களுக்கு 2 காப்பி ஃப்ரீ ஆஃப் காப்பி காஸ்ட்டாக கொடுத்துருவாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்ட் இயர்ஸில் வந்து கோயில்கள்லேருந்து காணாமல் போன சிலைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு தமிழ்நாடு ஐடில் விங் சிஐடிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறோம். முக்கியமான இது ரெண்டு சொல்லணும்னு சொல்ல, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நேஷனல் மியூசியத்தில் இருக்கிற நடராஜரும், நியூ சவுத் வேல்ஸில் இருக்கிற விருத்தாச்சலம் அர்த்தநாரீஸ்வராவும் திரும்ப நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரத்துக்கு நம்ம கவர்மெண்ட் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட்னுடைய ஃபோட்டோகிராஃபி கலெக்ஷன் தான் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது.
நம்மளுடைய கலெக்ஷனை என்ரிச் பண்ணணும். இது மாதிரி ஒரு கலெக்ஷன் வந்து உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. முக்கியமாக கோயில்கள் சம்மந்தப்பட்டது. இன்கேஸ் கோயில் ஏதாவது கிராமத்தில் இடிஞ்சு போனால் கூட கோயில் மக்கள் வந்து எங்கெங்கேயோ தேடிட்டு கடைசியாக எங்ககிட்ட வர்றாங்க. இது மாதிரி நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற கோயில் இடிஞ்சு போயிடுச்சு, அதே மாதிரி திரும்ப கட்டணும், பழைய ஃபோட்டோகிராஃப்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததாக கொடுத்தாங்க, அந்த ஃபோட்டோவை கொடுங்க, நாங்கள் திரும்ப கோயில் கட்டணும்னு சொல்லி எல்லாம் வராங்க. அது மாதிரி இடத்துக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். மெயினாக வந்து டாக்குமெண்ட் பண்ணி என்ரிச் பண்ணணும், ப்ளஸ் பேஸ்டு ஆன் எங்கள் டாக்குமெண்டேஷனில் பப்ளிகேஷன்ஸ் கொண்டு வந்து அவேர்னஸ் கொண்டு வர்றது. புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறோம். எங்கள் டைரக்டர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பொட்டனிஸ்ட் ரெண்டும். அவர் வந்து பயோடெக்னு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்கிறாரு. வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற பிளான்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அது வந்து ஐபேடில் கூட சர்ச் பண்ணலாம். ஒரு பிளான்ட்டு என்ன, பிளான்ட்டு என்ன ஃபேமிலி அப்படிங்கிறத வந்து அந்த இமேஜ் வச்சு ஐபேடில் கூட சர்ச் பண்ண முடியும். அதே சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி இப்போ நாங்கள் வந்து இந்து கடவுள்களை வந்து அதே முறையில் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்து கடவுள்களை ஐபேடில் கூட சர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். கடவுள்கள் பற்றி எதுவுமே தெரியாதவங்க, இந்து கடவுள்கள் பற்றி எதுவுமே தெரியாதவங்க கூட வந்து அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி அந்த சிடி ரிலீஸ் பண்ணிட்டோம்னாக்கா ரொம்ப ஈஸியாக வந்து இந்து கடவுள்களை வந்து இது பண்ண முடியும். மெயினாக இந்த 136,000 படங்களும் இப்போ வந்து 100,000 ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து டிஜிட்டைஸ் பண்ணிவிட்டோம். எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டு. 1956 கலெக்ட் பண்ணதில் வந்து ஒரு 20 நெகட்டிவ் வந்து ரொம்ப மோசமான நிலைமையிலிருந்து அதை வந்து 4-5 முன்னாலேயே நெகட்டிவ் ஸ்கேனர் மூலமாக நாங்கள் டிஜிட்டைஸ் பண்ணிட்டோம். இப்போ அட்வான்ஸ்டு மெத்தடை கேமரா யூஸ் பண்ணி டிஜிட்டைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி எல்லாம் முடித்த பிறகு அதனுடைய டேட்டா பேஸு வித் அதர் பர்டிகுலர்ஸோடு ஆன்லைனில் லான்ச் பண்ணி உலகம் பூரா இருக்கிற ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவி பண்ணுறது தான் எங்களுடைய முக்கிய குறிக்கோள். அங்கு இங்கு என்ற வேறுபாடின்றி புதுச்சேரியில் எங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளையும் சிறப்புகளையும் தொகுத்து தரும் புதுவை களஞ்சியத்தோடு இணைந்திருந்த அத்துணை நேயர்பெருமக்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இதே புதுவை களஞ்சியம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வழங்கும் வெளிச்சத்தின் மறுபக்கம் உலகை வெல்ல துடிக்கும் உள்ளங்கள், உலகின் பார்வைப்படாத உயரங்கள், களைப்பின் இடல்படாத கலங்கரை விளக்கங்கள்.